அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் டு சாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு மொறு மொறு தோசை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு அப்படின்னு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொள்ளு தோசை தான் பார்க்க போகிறோம், ஆனால் நல்ல மொறு மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாக செய்ய போகிறோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இல்லை நிறைய டிப்ஸும் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில், இங்கே பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ வாங்க எப்படி நான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அளவுகள் எவ்வளோன்னு பார்க்கலாம். நான் எல்லாத்தையும் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். மெஷரிங் கப்லையும் சொல்கிறேன், கிராம்ஸ்லையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொள்ளு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கல் தூசிலாம் இருக்கும், அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துக்கோங்க. கிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு இட்லி அரிசி. எந்த அளவுக்கு கொள்ளு எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு இட்லி அரிசி இருக்கணும். கிராம்ஸில் 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி, அதே மாதிரி 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியும் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கோம். இப்போது இதை வந்து எல்லாத்தையும் சேர்த்து 2-3 தடவை நல்லா அலசிக்கோங்க. கொள்ளை கொஞ்சம் மண் எல்லாம் தூசிலாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம அலசதுலேயே வந்துடும். கொஞ்சம் வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அலசினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து 1-8 மணி நேரம்லேருந்து 1-9 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. கொள்ளு ஊறது கொஞ்சம் டைம் எடுக்கும், 1-8 மணி நேரமாவது மினிமம் ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாத்தையும் முதல்ல ஊற வச்சுட்டேன் நான், இங்கே பாருங்கள் ஊற வச்சுட்டேன். நான் காயையும் ஊற வச்சுட்டேன், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டேங்க. கொள்ளுலாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போது கொள்ளு எடுத்து போய் அமுக்குனீங்க அப்படின்னா ரெண்டாக உடையும், அந்த மாதிரி நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் அடுத்துனீங்கன்னா போய் ரெண்டாக வரணும். இந்த மாதிரி நல்லா கொள்ளு வந்து நல்லா ஊறி இருக்கணும். ஒரு கொள்ளு மட்டும் எடுத்து இந்த மாதிரி அமைக்க காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கு அப்படின்னு. லைட்டாக இந்த மாதிரி அழுத்தினோடனே இப்படி ரெண்டாக வந்துடணும். இந்தளவுக்கு நல்லா ஊறியிருக்கு. இப்போ தனியெல்லாம் வடிச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டேன். இப்போது உப்பு சேர்த்து நம்ம தோசை மாவுலாம் எப்படி அரைப்போம், கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் அரைப்போம், அதே மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். உப்பு சேர்த்துருக்கேன். அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா சிறுதானியம் கொள்ளு இந்த மாதிரி நான் வந்து சீக்கிரமாகவே புளிச்சிடும், ஊறதுக்கு மட்டும் தான் டைம் எடுக்கும். இப்போ வெயில் காலம் அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாக பிடிச்சிடும், 2-3 மணி நேரத்துக்குள்ளே சீக்கிரமாகவே பிடிச்சிரும். மழை காலம் அப்படின்னா 1-5 மணி நேரத்துலேயே பிடிச்சிருங்க. எந்த காலத்தில் நீங்கள் அரைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாமே ஊறுது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் சீக்கிரமாக பிடிச்சிரும். நம்ம நார்மலாக இட்லி தோசை கரைக்கிறது வந்து ஊறுது சீக்கிரமாக ஊறிடும், ஆனால் புளிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ மூடி வச்சுட்டேன். எனக்கு 1-5 மணி நேரத்துலேயே பிடிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள் 1-5 மணி நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு. நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நைட்டு 10 மணி தான் ஆகுது, நான் காலையில் டிஃபனுக்கு தான் இதை அரைச்சிருக்கேன். இப்போயே பாருங்கள் எந்த அளவுக்கு புளிச்சிருக்கு அப்படின்னு. இப்படி நல்லா கலந்துட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா காலைல வரைக்கும் நல்லா புளிச்சு போயிடும், காலைல சாப்பிடவே முடியாது அந்தளவுக்கு நல்லா புளிச்சிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது, ஃப்ரீசரில் வைக்கணும். ஆமாங்க, ஃப்ரீசரில் தான் வைக்கணும். எந்த சிறுதானிய மாவும் மிச்சம் இருந்தாலுமே நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் தோசை சுடுறதுக்கு 1-2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வெளியில் வச்சிடணும். இப்போ இதை நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் தான் நம்ம தோசை சுட போகிறோம். அது வரைக்கும் மாவு வந்து ஃப்ரீசரில் இருக்கட்டும். நீங்கள் தோசை சுடுறதுக்கு 2 மணி நேரம் இல்லைனா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வெளியே எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு, நான் 1 மணிக்கு முன்னாடி மாவு எடுத்து வெளியே வச்சிட்டேன். இப்போ நம்ம தோசை சுடலாம். நல்லா மெலிசாகவும் வாக்கு வரும், நல்லா மொறுமொறுன்னு வரும், பேப்பர் ரோஸ்ட் மாதிரி கூட வருங்க. இப்போ கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்ச அந்த கொள்ளு தோசை மாவில் பார்த்திங்கன்னா இல்லை புளிச்சதுக்கப்புறம் கொள்ளோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியும். இது தோசை சுட்டதுக்கப்புறம் இதே மாதிரி வாசம் வந்தால் சாப்பிட மாட்டாங்க நீங்கள் நினைக்கலாம், அந்த மாதிரி வாசம் எதுவுமே வராதுங்க. ஆனால் இந்த தோசை வந்து சுட சுட சாப்பிட்ணும். கொஞ்சம் ஆறுனாலுமே இந்த தோசை அவ்வளோ நல்லா இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு தோசை எல்லாமே சுட சுட சாப்பிட பாருங்கள். நல்லா மொறு மொறுனே வரும், ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இதுக்கு காம்பினேஷனாக சாம்பார் சட்னி, தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இது சீக்கிரமாகவும் வெந்துடும். இப்போ எடுக்கலாம். நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். அடுத்த தோசை உங்களுக்கு சுட்டு காமிக்கிறேன்.
இப்போ மிச்சம் மாவு இருக்கு அப்படினா நீங்க வந்து ஃப்ரீஸர்ல வச்சுக்கோங்க ஒரு 4 நாள் வரைக்கும் ரொம்ப சூப்பராவே இருக்கும் ஃப்ரிட்ஜ்ல மட்டும் வைக்காதீங்க நல்லா புளிச்சு போயிடும் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் நினைக்காதீங்க ஃப்ரீஸர்ல வச்சுக்கோங்க அடுத்து தோசை சுட்டாச்சு அதுவும் நல்ல மொறுமொறுனே வந்துருச்சுங்க திருப்பி போறது அவசியம் இல்லை இதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் இனிமேல் போட போற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்க फ्रेंड्सக்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படினா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்।